நமஸ்காரம். செய்யுள் உரைநடை இயற்தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் இவை எல்லாமே கேள்விப்பட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். போயம் போயட்ரி கவிதை இதெல்லாம் செய்யுளில் சேரும். பாடல்கள் வெண்பா கலிப்பா ஆசிரியப்பா இது முதலானவை. உரைநடை பத்தி பத்தியாக பக்கம் பக்கமாக எழுதுகிறோம். அதில் எழுத்து சீர்தலை அடி தொடை பா இலக்கணம் இதெல்லாம் வராது, உரையாக இருக்கும். இதை சம்ஸ்கிருதத்தில் பத்தியம் என்றும் கத்தியம் என்றும் சொல்லுவார்கள். பத்தியம் என்பது செய்யுளை குறிக்கும், கத்தியம் என்பது உரைநடையை குறிக்கும். இது எல்லாவற்றையும் தவிர சூத்திரம் என்று ஒன்று உண்டு. அஃபரிசம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். தமிழிலும் சூத்திர நூல்கள் உண்டு, சம்ஸ்கிருதத்திலும் சூத்திர நூல்கள் உண்டு. வியாசர் எழுதின பிரம்மசூத்திரம்னு சொல்லுகிறோம். அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசா ஜன்மாத்யசயதா. ஒரு சூத்திரம் ரொம்ப சின்னதாக குறைவான சொற்களோடு இருக்கும், ஆனால் நிறவான பொருள் இருக்கும். சொற்கள் குறைவாக இருக்கிறதுனாலே அதில் விளக்கம் இருக்காது, ஆனால் பொருளுக்கு போனால்தான் விளக்கம் கிடைக்கும். இதைத்தான் சூத்திர நூல்கள்னு சொல்வார்கள். தமிழில் ஆதிகாலத்திலிருந்து இலக்கண நூல்கள் எல்லாம் சூத்திரங்களாகவே இருக்கும். சம்ஸ்கிருதத்தில் பதஞ்சலி யோக சூத்திரம் அதெல்லாமே யோகத்தில் சூத்திரமாகவே இருக்கும். இந்த சூத்திர நூல்களை பற்றி ஒரு ஸ்லோகம், ஒரு விளக்கம், டெஃபினிஷன் கூட சொல்லலாம். அந்த ஸ்லோகத்திலே அதற்குரிய அடையாளங்கள் சொல்லப்படுகின்றன. அல்பாட்சரம், அசந்திக்தம், சாரவத்து விஸ்வதோமுகம், அஸ்தோபம், அனபத்தியஞ்ச, சூத்திரம் சூத்திரவிதோ விதுகு. இதுதான் அந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன? அல்பாட்சரம், எழுத்துகள் குறவு, சொற்கள் மிக மிக குறவு. ஒரு சூத்திரம்னு சொன்னால் மூணு சொற்களோ நாலு சொற்களோ தான் இருக்கும். ஒரே சொல்லாலான சூத்திரம் கூட உண்டு. அவ்வளவுதான் சுருக்கமாக இருக்கும், மனப்பாடமே பண்ணிவிடலாம். அப்படியே சூத்திரத்தை ரோட் லேர்னிங் மனப்பாட பகுதியாக ஒப்பிப்பார்கள். அதனால எழுத்துகள் குறவாய் சொற்கள் குறவாக இருக்கும். அல்பாட்சரம், அசந்திக்தம், சந்தேகத்துக்குமே இடம் இருக்கக்கூடாது, சந்தேகத்தை போக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு சந்தேகம் வருமானால் அதை போக்குவதற்கு இந்த சூத்திரம் பதிலாக இருக்கும். அதனால அசந்திக்தம், சாரவத்து, ஐயத்தை போக்கினால் போராது, சாரமான உயர்ந்த கருத்தை சொல்ல வேண்டும். இதுதான் இந்த இடத்துக்கே கருத்து, இதுதான் உண்மை அப்படின்னு சாரமானதை சொல்லும். அதே சமயத்தில் நாம் உரைநடை எழுதும்போது ஒரு கருத்தை சொல்ல அந்த கருத்து நாலு வரி என்றால் கூட ஒரு பத்து வரி சேர்த்து எழுதுவோம் இல்லையா, அதான விளக்கமாக இருக்கும். அந்த விளக்கம் இருக்காது, சாரமானது மட்டும்தான் இருக்கும். கூட இருக்க வேண்டிய விளக்கங்கள் இருக்காது, இருந்தால் அது சூத்திரமாக இருக்காது, சொற்கள் கூடி போய்விடுமே. அதனால சாரவது விஸ்வதோமுகம், எங்கும் எப்போதும் எல்லா காலத்துக்கும் பயன்படும், எல்லாருக்கும் பயன்படும், எங்குமே அதை கொண்டாடுவார்கள். பிரம்மசூத்திரம்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய வேதாந்தார்த்தம் வாழ்க்கையின் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லும், குறவே இல்லை. இன்று வரை மிஞ்சுவதற்கு வேறு நூல் கிடையாது. அதனால விஸ்வதோமுகம். அஸ்தோபம், அனவத்தியம், இந்த ரெண்டுமே ரெண்டு விதமான குற்றங்கள் இருக்காதுன்னு சொல்ல வருகிறது. ஒன்று சொற்குற்றம், ஒன்று பொருட்குற்றம்.
குறைவான சொல் இருக்கிறதுனாலே பொருளில் குற்றம் வந்து விடலாம். சொல்ல குறைவா வைக்கிறதுனாலே சொல்லிலே கூட குற்றம் வரலாம். சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை மூன்றே சொற்களில் சொல்லு என்றால் எப்படியாவது தப்பு வந்துவிடும். உன்னால் முடிந்த அளவுக்கு சொல்லுன்னா சொல்லிவிடுவோம். குறைவாக சொல்லுனால் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ வர வாய்ப்புண்டு. அந்த மாதிரி இதில் கிடையாது. அஸ்தோபம் அனவத்தியம், சொல்லு குற்றமும் இல்லை பொருளில் குற்றமும் இருக்காது. சந்தேகத்தை போக்க வல்லதாக இருக்கும். சாரமானது சொல்லும் அசாரமானது இருக்காது. குறைவான சொற்கள் கொண்டதாக இருக்கும், நிறவான பொருள் கொண்டதாக இருக்கும். இப்படி இருப்பதே சூத்திரம். சூத்திர விதோ விதுகு, சூத்திரம் எப்படிங்கிறதை அறிந்த அறிஞர்கள் இது சூத்திரத்தின் அடையாளம் என்று சொல்லுகிறார்கள். இந்த நாளில் போக போக ரொம்ப விளக்கினால்தான் புரியும். சுருக்கமாக சொன்னால் புத்தி போக மாட்டேன் என்கிறது. இந்த அளவுக்கு போய்விட்டோம். இது செய்யுளுக்கே இதுதான் பாடு. உரை நடையிலிருந்து செய்யுளுக்கு வந்தாலே புரியவில்லை என்கிறார்கள். இன்னும் செய்யுளிலிருந்து சூத்திர நூலுக்கு போனால் யார் எப்போது படிக்க போகிறோம், ஏன் நாம அது இப்படி இதை போல வேற எதிரிலேயோ ஈடுபட்டு இதுல நம்முடைய புத்தியை ஈடுபடுத்தாமல் அப்படி குறைத்து கொண்டே போக வேண்டுமா? இது நம்முடைய தலைமுறை அப்படி இருக்கிறதே, அடுத்த தலைமுறை இருக்க வேண்டுமா? ஏன் அவர்கள் நன்கு வாசித்து கூர்மையாக இதெல்லாத்தையும் தெரிந்து கொண்டு வந்தால் என்ன? இதை போல பல சிறந்த நூல்களின் அடிப்படையில் தான் நம் தர்மம் கட்டப்பட்டிருக்கிறது. நாம தர்மத்தை காக்க வேண்டும்னு சொல்லிவிடுகிறோம், இது சனாதனம்னு சொல்லுகிறோம். ஆனா இதை கட்டுவதற்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பார்கள்! என்றும் இருப்பதுதான், அதை பாதுகாப்பதற்கு எவ்வளவு பாடு! ஆனா அதிலிருந்து ஒவ்வொன்றாக நாம் தெரிந்து கொள்ளாமல் விட்டால் அதுக்குன்னு இருக்கிற அந்த டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ், அதுக்குன்னு இருக்கிற ரிச் கருத்துகள், அதெல்லாம் நமக்கு கிடைக்காமலே போய்விடுமே. அதனால கொஞ்சம் சிந்தித்து சூத்திர நூல்கள், செய்யுள் நூல்கள், அப்புறம் உரைநடை நூல்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்னு விருப்பமாவது முதலில் படுவோம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.